பெயிண்ட்டும் ப்ரெஷ்ஷுமா எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? எங்கேயும் இல்லை. பெயிண்ட்டுக்கே பெயிண்ட் அடிக்கிற வேலையை தான் இப்போ பார்க்க போகிறேன். அதாவது பெயிண்ட் டப்பாவை சொன்னேன். பழைய பெயிண்ட் டப்பாவெல்லாம் ரீசைக்கிள் பண்ண போகிறேன். டைம் இருந்தால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வர மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்ன எப்போ பார்த்தாலும் இதே கலர் அடிச்சிட்டு இருக்கேன்னு யோசிக்காதீங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட் இருக்கிற கலர் தான் இது. காலி வர வேணும், நான் இதுதான் அடிச்சாகணும். ஒவ்வொன்றத்தையும் தனியாக பெயிண்ட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதும் அதில் டிசைன் பண்ண போகிறேன். பெயிண்டிங் டிசைனிங் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இது அடியில் ரெண்டு ஓட்டையை போட்டுக்கிறேன். இப்போ மண் ஃபில் பண்ணிட்டு செடி தான் வைக்க போகிறேன். இதில் காசு கொடுத்து கடையில் விதவிதமான பாட்டெலாம் வாங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி ரீயூஸ் பண்ணலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். நான் இப்போ இதில் என்னென்ன செடி வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய டப்பாவில் வந்து மணி பிளான்ட் வைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்று வச்சேன், அது இருந்தால் தொங்கும் போது பார்க்க அழகாக இருக்கும். பட் அது பேர் தெரில, தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலாக வந்து இந்த ரெயின் லிலியை தான் வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த கிழங்கு. ஒரு சின்ன வெங்காயமாக இருக்க பாருங்கள், வச்சு மன நல்லா அழகாக வந்துடும். இது பிங்க் கலர் ரெயின் லிலி தான். இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேஸ்ட்டாக இருந்த டப்பாவில் வீட்டுக்கு அழகு சேர்க்குற செடிங்களை வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.